குணசாலியான ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்பு உருக்கியாய் இருக்கிறாள். நல்ல மனைவியை பெற்றிருக்கிற புருஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பது போல தனது குடும்பத்தின் தலைமை ஸ்தானத்தில் அமர்ந்து தனது குடும்பத்தை ஆளுகை செய்வான். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற புருஷனுக்கு கிரீடம் அலங்காரமாய் இருக்கும். குணசாலியான ஸ்திரீ தெய்வபக்தி உள்ளவளாய் இருப்பாள். நற்குணம் உள்ளவளாகவும் ஞானம் உள்ளவளாகவும் இருப்பாள். தனது குடும்பத்தின் வேலைகளை சுறுசுறுப்பாக செய்வாள். இவளால் குடும்பத்திற்கு அநேக நன்மைகள் உண்டாகும். தன் கடமைகளை பொறுப்பாய் நிறைவேற்றுவாள். குடும்பத்தின் பாரங்களை முறுமுறுப்பில்லாமல் சுமப்பாள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு உண்மை உள்ளவளாய் இருப்பாள். தன்னுடைய நற்குணத்தின் மூலமாகவும் எடுத்துக்காட்டான ஜீவியத்தின் மூலமாகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதிகளை கற்றுக் கொடுப்பாள். குணசாலியான ஸ்திரீயின் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் அவளுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். தங்களுக்கு கொடுக்கப்படும் வேலைகளை அவர்கள் ஏமாற்றாமல் செய்வார்கள். துர்மார்க்கமான ஸ்திரீயோ இலச்சை உண்டு பண்ணுகிறவள். இப்படிப்பட்டவள் தன் புருஷனுக்கும் எலும்புருக்கியாய் இருக்கிறாள். இவள் தன்னுடைய புருஷனுக்கு குணப்படுத்த முடியாத வியாதியாய் இருப்பாள். இவளால் இவளுடைய புருஷனுக்கு அவமானமும் இலச்சையும் வரும். இவள் ஒரு சோம்பேறி, ஊர் சுற்றுகிறவள். வீட்டில் தரித்திருக்க மாட்டாள். வாயாளியாக பேசுவாள். தன்னுடைய குடும்பத்தின் நற்பெயரை கெடுத்து போடுவாள். இப்படிப்பட்ட துன்மார்க்கமான ஸ்திரீ தன் புருஷனுக்கு இலச்சையை உண்டு பண்ணுகிறாள். வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் கிரீடங்கள்: கணத்தின் கிரீடம், ராஜாக்களின் கிரீடம், பிரதான ஆசாரியனின் கிரீடம், பெருமையின் கிரீடம், முள் கிரீடம், மகிமையின் கிரீடம், நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், அழிவுள்ள கிரீடம், ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களின் கிரீடம்.